शिवाय ॐ नमः शिवाय அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது நமது சித்தர்கள் கூறியுள்ள நெருப்புக்கு ஓடாத அதிசக்தி வாய்ந்த ரசமணி செய்முறை. இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹோம் ஒர்க்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடியே ரசமணி செய்முறையானது சொல்லியிருக்கேன். அது வந்து பொதுவாக மாந்திரிகத்திற்கும் மந்திரத்திற்கும் பயன்படக்கூடிய ரசமணி. இப்போ சொல்லக்கூடிய ரசமணியானது அதனுடைய பெயரே சித்தமணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா சித்தர்கள் பயன்படுத்திய ஒரு அற்புதமான ரசமணியே இந்த சித்தமணி. இந்த ரசமணியானது முற்றிலுமாக நான் ஆல்ரெடி சொன்ன ரசமணி செய்முறைக்கும் இந்த ரசமணி செய்முறைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும், முற்றிலுமாக வேறுபட்டதாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ரசமணியானது அவ்வளவு அற்புதமான பல அற்புத சக்திகளை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ரசமணி. இந்த ரசமணியை கொண்டு நீங்கள் எந்த சித்தரை வேணாலும் நேரில் தரிசிக்கலாம். அதாவது உங்களுக்கு விரும்பிய சித்தரை நேரில் வரவழைக்கும் அற்புத சக்தி உடைய ரசமணி இந்த சித்த ரசமணி. இதை எப்படி செய்கிறது அப்படின்ட்டா, எனக்கு இப்போது ரீசெண்டாக சதுகிரி போனப்போ எனக்கு வந்து அந்த நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா சில சீக்ரெட்டான பிளேஸ்க்கு போனேன் அப்படின்ட்டு, அங்கே எனக்கு ஒரு ஓலைச்சுவடி ஒன்று கிடச்சிது. ஸோ அதுலேருந்து கிடைச்ச ஒரு ஒரு தகவல் தான் இந்த சித்த ரசம் சித்தமணி செய்முறை. ஸோ இதை வந்து நான் உங்கள்கிட்ட நீ பகிர்ந்துக்கிறேன். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இதை தவறான வழிக்கு பயன்படுத்திடாதீங்க. நான் ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட சொல்கிறேன், சரிங்களா? அது நல்லதுக்கு பயன்படுத்தணும், கெட்டதுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா ஒரு ரகசியம் ஒன்று மறைக்கப்படும்போது அது வந்து அதோட அழிந்து விடும். ஸோ அதை நம்ம வந்து நான் இப்போது இந்த யூடியூப் வழியாக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு 1000 பேருக்கு அது போய் சேரும். அந்த 1000 பேர்லேருந்து 10,000 பேருக்கு போய் சேரும். ஸோ சித்த ரகசியங்கள் அழியாமல் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நல்ல நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். ஸோ அதனால் நல்ல விஷயத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. இதில் இன்னொரு ஒரு தகவலும் சொல்கிறேன், கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்துங்க அப்படின்னா நீங்கள் அனுபவிக்க வேண்டியது பல சங்கடங்கள் இருக்கும், சரிங்களா? பல ஆபத்துகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் நல்ல விஷயங்களுக்கே பயன்படுத்துங்க. இந்த சித்த மணிக்கு வந்து செய்கிறதுக்கு தேவையானது வந்து லிங்கத்திலேருந்து, ஜாதி லிங்கத்திலேருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மற்றும் சுத்தி செய்யப்பட்ட ரசம், சரிங்களா? இதை வந்து நான் ஆல்ரெடி அந்த ரசமணி செய்முறை வீடியோலே சொல்லியிருக்கேன். ஜாதி லிங்கத்திலேருந்து எப்படி வந்து ரசத்தை பிரித்தெடுக்கணும், அதை எப்படி சுத்தி பண்ணணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அது மாதிரியே நீங்கள் வந்து ஜாதி லிங்கத்திலேருந்து ரசத்தை பிரித்தெடுத்து சுத்தி பண்ணி வச்ச ரசம் தேவை. அதுக்கப்புறம் துருசு சுண்ணம் இதுக்கு தேவை. அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன், துருசு சுண்ணம் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து சோர்ஸ் வந்து நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு எப்படி அந்த ரசத்தை பிரித்து எடுக்கணும், துருசு சுண்ணமும் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு ரெண்டு விதமும் சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு இரும்பு சட்டி ஒன்று உங்களுக்கு தேவைப்படும், சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பாத்திரம், அதாவது அது எந்த பாத்திரமாக கூட இருக்கலாம், ஒரு சில்வர் பாத்திரமாக இருக்கலாம், அலுமினியம் பாத்திரமாக இருக்கலாம், இல்லை இரும்பு சட்டியாக கூட இருக்கலாம். அந்த பாத்திரத்தில் விராலி இருக்குது பார்த்தீங்களா, மூலிகை, அதை சாப நிவர்த்தி பண்ணி கொண்டு வந்து அந்த விராலி இலையை ஒரு சின்ன 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 பீஸாக நறுக்கி நறுக்கி நறுக்கி, ஒரு ரொம்ப சின்ன சின்ன பீஸாக நறுக்கணும், சரிங்களா? அந்தமாரி நறுக்கி அதில் வந்து துருசு சுண்ணத்தை போட்டு ஒரு மேலே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. எப்படின்னா 3 நாட்கள் அது மூடி இருக்கணும், சரிங்களா? அந்த 3 நாட்கள் கழித்து அதில் வந்து நீங்கள் சுத்தி பண்ணி வச்ச ரசம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அதை 3 நாள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு லிக்விட் இருக்கும், அதை அந்த விராலியிலேருந்து அதோட சாறு வந்து வடிஞ்சிருக்கும், சரிங்களா? நீங்கள் சுத்தி பண்ணி வச்சுருக்க அந்த ரசத்தை அதில் போட்டுட்டு 6 நாட்கள் அதை அப்படியே மூடி வச்சிடணும். அது ஆடவோ அசையவோ கூடாது, அந்த பக்கம் யாருமே போகவும் கூடாது, அது ஒரு தனிமையான இடத்துல அதை வச்சுருங்க. அந்த பாத்திரத்தை 6 நாள் கழித்து நீங்கள் பார்க்கும்போது அந்த பாதரசமானது ஒரு மாதிரி லிக்யூட் ஃபார்ம்லேருந்து சாலிட் ஃபார்ம், அதாவது திரவ நிலையிலேருந்து திட நிலைக்கு மாறி இருக்கும். எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான திடநிலையாக இருக்காது. நீங்கள் வந்து நம்ம ரசமணி உருட்டும் இல்லையா அந்த ஒரு பக்குவத்துக்கு ஒரு வந்திருக்கும். ஸோ அதை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த ரசத்தை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு ரசமணியாக செஞ்சு வச்சுக்கோங்க.
இதற்கு தேவையான சக்திகளை நீங்கள் ஏற்றலாம். இதை சக்தி ஏற்றும்போது, மூலிகையில் கொண்டு சக்தி ஏற்றும்போது, நம்ம நான் ஆல்ரெடி சொன்ன ரசமணி செய்முறையில் போல இல்லாமல் உடனே வந்து அதோடய சக்திகளை கிரகச்சிக்கிற சக்தி இந்த சித்தமணிக்கு வந்து உண்டு. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த ரசமணி செய்முறையில் அந்த ரசமணி நீங்கள் கட்டினதுக்கப்புறம், ரசமணி உருட்டினதுக்கப்புறம் அதை வந்து ஒரு இரும்பு சட்டியில் வச்சு நெருப்பில் வச்சிங்க அப்படின்னா அது வந்து லிக்விட் ஃபார்ம், அதாவது திரவ நிலைக்கு வந்து மாறிடும். அது அப்படி திரவ நிலையில் தான் இருக்கும். ஆனால் இப்போ சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் வந்து ரசமணி செஞ்சீங்க அப்படின்ட்டுனா, அதாவது அதை வந்து ஒரு இரும்பு சட்டியில் வச்சு நெருப்பில் வச்சிங்க அப்படின்ட்டுனா, அது வந்து நெருப்பில் இருக்கிற வரைக்கும் லிக்விட் ஃபார்ம்லேயே, அதாவது திரவ நிலையிலேயே இருக்கும். அதை எடுத்து நீங்கள் வந்து நெருப்பை விட்டு இறக்குனீங்கன்னா, அது வந்து மறுபடியும் நம்ம எப்படி ரசமணி செய்கிறப்போ வந்து சாலிட் ஃபார்முக்கு வந்து வந்துச்சோ, அதே போல் ஒரு ரசமணி செய்கிறதுக்கு தேவையான பக்குவத்துக்கு அது தானாகவே மாறிவிடும். இதுதான் நெருப்புக்கு ஓடாத ரசமணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரசமணியை வச்சு பல அற்புதங்களை நீங்கள் செய்யலாம். இந்த ரசமணியை வந்து நீங்கள் கையில் வலது கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பமான சித்தர் யாரை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவரோட மூல மந்திரத்தை ஒரு 18 முறை நீங்கள் ஜெபிச்சாலே போதும். அவங்க வந்து ஏதாவது ஒரு உருவத்தில் உங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பாங்க. இதில் வந்து எவ்வித மாற்றமும் கிடையாது, சரிங்களா? இது வந்து ஓலைச்சோடியிலேருந்து எடுத்த ஒரு ரகசிய முறை. அதனால் இதில் வந்து எந்த பொய்யோ எந்த ஒளிவு முறையுமோ இல்லாமல் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த முறையை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பமான குருவாக நீங்கள் நினச்சிட்ருக்க சித்தரை நீங்கள் கண்கூடாகவே தரிசிக்கலாம் என்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது. நன்றி, வணக்கம். ஓம் நமசிவாயா.